புரிய பத்து மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை 12 மணியில் இருந்து இரவு 10 மணி வரையிலும் இன்னும் அதற்கு பிறகும் நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தினுடைய ஒரு சில மாவட்டங்களை தவிர பெரும்பாலான மாவட்டங்களிலே இருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்து செறிவுமிக்க ஆலோசனைகளை எடுத்துச் செல்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய வட்டார பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 12 ஒன்றியங்களிலே இருந்து பல்வேறு கிராமங்களிலே இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நாட்டாண்மை பெருமக்களே, இளைஞரணி நண்பர்களே, மாணவர் நண்பர்களே, மகளிரணி சகோதரிகளே, இங்கே தாங்கள் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இல்லாவிட்டாலும் கூட தங்களுக்கு கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை விளக்கக்கூடிய வகையில், எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில், 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மேடைக்கு வந்து மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலேயும் கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கின்ற அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நீண்ட நன்னாட்களுக்கு பிறகு, அதாவது 2002 ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற மாநாட்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை பற்றி நீங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது போன்ற ஒரு அமைதியான ஒரு ஆலோசனை கூட்டம் 1998 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்திலே புதிய முடிவில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இது போன்று 2 கூட்டம் இதே போல பந்தல் போடப்பட்டு மிக அமைதியாக நடந்தது ஆலோசனை வழங்கப்பட்டன. இங்கே எப்படி பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்து தன்னுடைய வாழ்த்துறை எல்லாம் வழங்கி சென்றார்களோ, அதே போல அந்த நிகழ்ச்சியிலேயும் பல பேர் வந்து வாழ்த்துறை வழங்கினார்கள். அந்த கூட்டத்திற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகளிலே வளர்ச்சியிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். நான் கடந்த 2 மாத காலமாக
ஒரு மிகப்பெரிய சங்கடத்திற்கு ஆளாகிக் கொண்டிருந்தோம். கடந்த 30ஆம் தேதி என்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி என்று கடையனில் உள்ள கருப்பானது அணைக்கட்டு சம்பந்தமான உண்ணாவிரத போராட்ட நிகழ்ச்சியை கலந்துவிட்டு 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் இருந்துவிட்டு 1ஆம் தேதி மாலையில் தான் நான் கிளம்பி கோயம்புத்தூர் சென்றேன். அதற்கு பிறகு இப்பொழுது ஏறக்குரிய 1.5 மாதத்திற்கு மேலாகிறது. இந்த 1.5 மாத காலமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன சங்கடங்களுக்கு ஆளாயிருப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருப்போம் என்பதை பேராசிரியர்கள் எடுத்து சொன்னார்கள். அதெல்லாம் சொன்னால் அது ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேலாகிவிடும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சொன்னான். ஆனால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அணிகள் அமைக்கக்கூடிய வேலைகள் துவங்கின. ஏறக்குறைய 6 மாதத்திற்கு முன்பே நான் தென்காசியில நம்முடைய பணியை துவக்குவதற்கு முன்பாக ஏறக்குறைய 6 மாதம் இந்த ஒரு விடம் கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி என்று மருத்துவ முகாமை தொடர்ந்ததற்கு முன்பாகவே நான் கர்நாடகத்திலே சென்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 10 இடங்களிலே போட்டியிட்டோம். உங்களுடைய கட்சிக்காரர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு 10% கூட இல்லாத காரணத்தினாலே, குறிப்பாக ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினாலே நாங்கள் தன்னந்தனியாக வெற்றி பெற்ற ஓட்டப்பிடாரத்திலே கூட வெற்றி பெற முடியவில்லை. இவர்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தாலும் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் காலங்காலமாக உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தவர்களை கூட எதிரணிக்கு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுடைய கட்சிக்காரர்களை செய்து எங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் வைத்து விட்டார்கள். தேர்தலுக்கு பிறகு ஏதோ எங்களையெல்லாம் சேர்த்த காரணத்தினால்தான் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது போன்ற ஒரு மாயையும் உங்களுடைய கட்சிக்காரர்களே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நான் இந்த இடைவெளியில், அதாவது இன்று தேவேந்திரவுள்ள மக்களாக இருக்கக்கூடிய, ஆதரவாளர் மக்களாக இருக்கக்கூடிய, அருந்ததி மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே இருந்து ஊக்கு வரக்கூடிய தலைவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த நாட்டிலே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய மிக பெரும்பாலான உட்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அதை உங்களால் உடைத்து தர முடியும் என்று நான் கருதவில்லை. நானே களத்திலே இறங்கி எங்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உடைத்திருந்து நானே முன்னின்று நாங்கள் ஒருவாய் மக்களாக இந்த மண்ணிலே காட்ட விரும்புகின்றேன். அவளுக்கு சில செயல்களை நான் எடுக்கப் போகின்றேன். அது தென்காசியை முதல் களமாக கொண்டு நான் அரசியல்வாதியாக அல்ல, நான் சமூக சேவகனாக நான் முதலே கடந்து இறங்க திட்டமிட்டிருக்கிறேன். மருத்துவ முகாமை தொடங்கவிருக்கிறேன். தென்காசியை குறிவைத்து நான் வேலை செய்கிறேன் என்பதையும் தெலுங்கு விருந்தினருக்கு கோபாலவிருக்கிற பிரணாயத்தில் சொல்லிவிட்டுத்தான் நான் அந்த வேலையை தொடங்கினேன். ஆனால் கருணாநிதி என்ன சொன்னார், ஏறக்குரிய காங்கிரசோடு பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு, அதிமுக பாமக கட்சிகளோடு முடித்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் பிடிக்காத நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்னை பொங்கலுக்கு மட்டும் வந்து சந்தித்தார், வாழ்த்து சொன்னார், திருமாவளவன் அதற்கும் வரவில்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வயதிலே 80 வயதை நிரம்பக்கூடிய அரசியல்வாதி நாகிலே சிங்கும் கூட பூசாமல் மிகப்பெரிய ஒரு பொய்ய சொன்னார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஏறக்குறைய 6 முறை நான் சந்தித்திருக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது இந்த தேர்தலை ஒட்டி மட்டுமல்ல,
தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளையும் ஓரணியில திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல் முறையாக 2003 ஜனவரி மாதம் 1 என்று தமிழ்நாட்டில கருணாநிதி உட்பட 11 கட்சியுடைய தலைவர்களுக்கு கடிதம் எழுதி அனைவரும் ஓரணியில் திரட வேண்டும் என்று அந்த பத்திரிகையில வந்ததை நீங்கள் பார்த்து வைத்தீர்கள். அதற்கு பிறகு 2 திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய சாத்தான்குளத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக 2 மோதக்கூடிய சூழ்நிலை உருவான உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சி அன்பர்களை அவருடைய வீட்டிலே சென்று சந்தித்து காங்கிரசுக்காரர்களை சந்தித்து கருணாநிதியை சந்தித்து ஒவ்வொருவராக சந்தித்து எந்த காரணத்துக்கும் எதிர்கட்சியினுடைய வாக்குகள் சிதறக்கூடிய வகையிலே நாம் நடந்துவிடக்கூடாது, அது வாய்ப்பாக போய்விடும், எனவே எதிர்கட்சிகள் அனைவருடைய சார்பாகவும் ஒரு கட்சியுடைய வேட்பாளரை வென்றுவதற்குண்ட நடவடிக்கையில் தான் நாம் ஈடுபட வேண்டும் என்று நாம் தடுத்த காரணத்தினால் தான் அந்த எதிர்கட்சியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்த முடிந்தது. அதற்கு பிறகு கொடா இவர்களிடம் கருணாநிதியை சந்தித்த போதெல்லாம் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரைவாக வெளியேற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் புடா சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த புடா சட்டம் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த புடா சட்டத்தை வாபஸ் நிர்வகிப்பதற்காக நீங்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னவுடனேயே அவர் இடத்தில் முதல் முறையாக யார் எந்த அரசியல்வாதத்திலும் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. சுகன்சாமி, நான் 2 அதிகாரத்தையும் ஒரே நேரத்திலே அவரிடத்திலே கொடுத்துள்ள விரும்புகிறேன். அதாவது நாங்கள் வெளியேறினால் உடனடியாக மேலாளர் சென்று பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்வது தயாராக இருக்கிறார். எனவே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து விட்டால் கடுமையாக மாறிவிடுவார். எனவே அதற்காகத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு முறை சந்தித்தேன், கொஞ்சம் பொறுங்கள், 3 தேர்வு நடக்கவிருக்கிறது, அதற்கு பிறகு ஜனவரிக்கு பிறகு முடிவெடுப்போம் என்று சொன்னார். ஜனவரிக்கு பிறகு சந்தித்தேன், நாங்கள் விரைவில் முடிவெடுத்து விடுவோம் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் முடிவெடுத்தார்கள். சட்டத்தை எதிர்ப்பதற்காக 3 கூட்டங்கள் நடந்தும் முதன் முறையாக நடந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தது முதலில் இளங்கோவன் சொன்னார். உறுதியாக நாச்சியப்பன் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர், அதாவது நாடாளுமன்ற தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்சன் நாச்சியப்பன் எதிர்ப்பு குரல் கொடுத்தது இளங்கோவன் பின்வாங்கிவிட்டார். பாமக அதற்கு வரவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரவில்லை. நான் இன்று கோவில்பட்டியிலே இருந்தேன். இன்றைய வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியோடு உறுப்பினராகக்கூடிய கே துப்புசாமி எனக்கு கோவிலில் வந்தார். நாளை நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலே நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உடனடியாக கேட்டேன். நான் நீங்கள் கூட்டிய எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம். ஆனால் புதியமானத்தின் சார்பாக எந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டினாலும் திமுக சார்பாக ஒரு மாநில பொறுப்பாளர் அளவுக்காக ஒரு அனுமதிக்கக்கூடிய உங்கள் அரசியல் நாடு இல்லாத போது நீங்கள் இடத்துல எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று சொன்னவுடனே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, நான் என்னுடைய சார்பாக நான் வருகை தெரிவித்துக் கொள்கிறேன், இனிமேல் அது ஒன்றும் நடக்காது, இந்த அவசியம் பிளீஸ் யூ சுட் கம் என்று சொன்னவுடனேயே அன்று நாம் பதியும் மாலை புனாங்கிலே 6-7 சென்று அடுத்த நாள் காலைய கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அதேபோல பருமி இடமிருந்து தாக்கப்பட்டவர்கள் பருமி இடம் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் யாரும் முன்வர தயாராக கண்டிப்பாக தயாராக ஆற்காடு வீராசாமி உடைய தங்கி எம் செய்யப்பட்டவர்கள் யாரும் கண்டனம் கொடுக்கல. சோனியா காந்தியை இன்றைய முதல்வர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் யாரும் அதை பாதுகாத்து அறிக்கை கொடுக்கல. ஆனால் நாம் ஒன்று செய்வோம். இத்தனை காரியங்கள் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத பொழுது கூட ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கின்றவோடும் சில தவறு நடக்கின்ற தவறுகளை தட்டி கேட்பதற்கு ஏறக்குறைய 5 காலம் அரசியலே இருந்தவர், 4 முதலமைச்சராக இருந்தவர் என்ற பட்டங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர் பல பதவிகளை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் லாபம் கருதி இப்பொழுது ஜெயலலிதாவை இருக்க வேண்டாம் எழுத்தால் ஏதாவது ஆபத்து வந்து விடுவோம் என்று எண்ணி அஞ்சிய பொழுது நம்முடைய பொருள் ஒன்று மட்டும்தான் ஓங்கி ஒழித்து நன்றாக பயன்படுத்திக் கொண்டார். நம்முடைய அறிக்கையை, நம்முடைய பேச்சுக்களை, நம்முடைய எதிர்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார்கள்.
எப்படி யாரும் முன்வராதபோது காங்கிரஸ் கட்சியில் இருந்து தயங்கியப்படுது, கம்யூனிஸ்ட் கட்சியில் வர எதிர்ப்பு குரல் கொடுத்தபடுது, கருணாநிதியை பட்டவர்த்தனமாக விமர்சனம் செய்தபடுது, அனைத்து கட்சி என்று போட்டுக் கொண்டு திமுக மட்டும் உட்கார்ந்தால் அவமானமாக கருதிவிடும். இதில் திமுக மதிமுக இரண்டு கட்சியில் இருந்து அனைத்து கட்சியாக முடியும். எனவே புதிய தமிழகம் இருந்து அந்த மானத்தை காப்பாற்றினோம். ஆனால் தேர்தல் வந்தவுடனேயே ஒரு நாள் கூட எனக்கு போன் செய்து கிருஷ்ணசாமி நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. 1ஆம் தேதி என்று இங்கே குற்றாலத்தில் நாங்கள் தங்கியிருந்து நான் காலை 11 மணிக்கு புத்தாண்டு வாழ்க்கைக்காக முயற்சி செய்தோம். அந்த காலை 11 மணிக்கு கிடைக்கவில்லை. மதியம் 2 மணிக்கு ராஜாஜி அம்மன் வீட்டில் இருந்தால் நான் பேசினேன், தூங்கிவிட்டார்கள். 4 மணிக்கு பேசினோம், அவரே பேசினார். தேர்தல் சம்பந்தமான குடத்தில் பேச வேண்டும் என்று சொன்ன உடனேயே இப்படி ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாம் நிர்வாகத்தான் இருக்கிறது, பெண்களுக்கு பிறகுதான் எல்லாம் மூலாக இருக்கிறது, நீங்கள் ஊருக்கு வந்தவுடன் நான் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னே நீங்கள் அவசரப்பட்டு வர வேண்டாம், ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் என்று சொன்னேன். ஆனால் பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து தூண்ட விட மாட்டேங்கிறாங்க, இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எல்லாம் வாராங்க வாங்கிட்டு போறாங்க, நீங்க பாட்டில் இங்க இருக்கிறதே இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இவருடைய மூமெண்ட், இவருடைய வந்து ஜாதி கட்சிகளுக்கு இடமில்லை, ஜாதிகளுக்கு இடமே இல்லை, ஜாதி கட்சிகளுக்கு யார் என்று போக போக தெரியும் என்று அறிக்கையில் கொடுக்கின்ற பொழுதே இவர் நம்மையும் சேர்த்துத்தான் இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றே நான் வெளியேறியிருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு கருணாநிதியை பற்றி புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள், நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். சரி, நான் 2ஆம் தேதி என்று கோவை சென்று விட்டு 5ஆம் தேதி சென்னை சென்று உடனடியாக நாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். 6ஆம் தேதி வர சொன்னார்கள். நானும் துரையரசன் அவர்களும் பேராசி முருகசாமி அவர்களும் ஐயர் அவர்களும் கண்ணசாமி அவர்களும் 5 பேரும் சென்றோம். கருணாநிதி பல மொழிகள் இருக்கிறது. அவர் வந்து சிரித்தால் ஒன்று, அவர் வந்து ஒரு பார்த்தால் ஒன்று, அவர் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு அசைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து இந்த திரையுலகத்தில் கூடிய நண்பர்கள் உலகத்தில் ஆஸ்காரை சிறந்த நடிகர் என்று கருணாநிதிக்குத்தான் பட்டம் கொடுக்கிறது. பாடி லாங்குவேஜ் அவர் வந்து நாம் எல்லாம் பேசினாத்தான் மொழி, ஆனா கருணாநிதி வந்து பேசாம இருந்தாலே பேசுற மாதிரி. நாங்க போனோம்னு இந்த இடிச்சு முடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கார். எதுவுமே பேசல. அப்போ அதுல இருந்து அவருடைய மொழி அவருடைய சரி. அப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார், நாங்களாத்தான் தொடரணும் என்ன அப்படின்னு கேட்டார். குமார கடந்தமான நாங்கள் வந்து புரியுதமன் கட்சியின் சார்பாக நமக்கு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய முற்போக்கு கட்சியை எங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு முழுமையும் ஆதரவு கொடுப்போம். கடந்த தேர்தலில் உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நமக்கும் சரியான உறவுகள் ஏற்படாத காரணத்தினாலே வெற்றி வாய்ப்புகளை இழக்க நேரிட்டது. நான் இந்த முறையை நீங்கள் அவசியமாக நாங்கள் அவரே சொல்லாத சில விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாளை அல்லது 1 வாரம் கழிச்சுவா அல்லது 2 வாரம் கழிச்சுவாங்க அல்லது 3 வாரம் கழிச்சு பேசலாம் எதுவுமே சொல்ல. சரி, நாங்கள் வந்து எதிர்த்து விட்டோம். அதுக்கு பிறகு மீண்டும் வந்து நான் பொங்கல் வந்து நாங்கள் துரைசாமி பேராசர் வேலுசாமி அவர்களுக்கு வந்து நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து இந்த முயற்சியெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இந்த முயற்சி அத்தனையுமே நம்முடைய மக்கள் இன்னும் வந்து அரசியல் சக்திய அரசியலோடு நம்ம வந்து வளராம நாம் இன்னும் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ளாம இருந்து எல்லாருக்கு எதிராக வந்து கருணாநிதி தான் நண்பன் என்ற ஒரு பார்வை நம்முடைய மக்கள் கட்சியிலே போய்விட்ட காரணத்தினால நாம் புரிஞ்சு கொண்டு நீங்கள் புரியாமல் நான் வெளியே வந்தால் நமக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிடும். எனவே அந்த இடைவெளி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தனிப்பட்ட முறையில மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட, மரியாதை கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட, இது என்னுடைய என்ன சொல்ல போனால் என்னுடைய சுகாதாரங்களுக்கு நான் செஞ்ச நடவடிக்கையும் நிச்சயம் வித்தியாசம் உண்டு. நான் ஒருவோடு வந்து பதவிக்காக யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்று நினைக்கக்கூடிய, ஆனால் உங்களை எப்படி புரிய வைப்பு? நான் பேசாமல் இருந்தால் இவர் என்ன பேசாமல் இருக்காரு, எல்லாம் போறாங்கல்ல இவரும் போய் கேட்கலாமல்ல கருணாநிதி அப்படின்னு பேசுவேன். இந்த இது வந்து நான் எத்தனை முறை போனேன் என்பதை வந்து பல முறை போனது அத்தனையும் வந்து கூப்பிட பேச கூப்பிட மாட்டார். 3 முறை போனது எதுவுமே வந்து
பத்திரிக்கையாளர் கூப்பிடுறது என்ன, நான் அந்த பாத்திரம் ரெக்கார்டேஷன் என்ன செய்யறது? ஆறாம் தேதி எண்ணிக்கு பார்த்தது வந்து பதினாலு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்திரிகையில் சொல்ற போது ஆறாம் தேதி பார்த்த கதையில சொல்ல பெண்களுக்கு மட்டும்தான் வந்தார் சொன்னார். அதுக்கு பிறகு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதிக்கு முன்னாடி பார்த்தது எந்த கதையுமே சொல்ல, ஆறு முறை பார்த்தது சொல்ல. பெண்களுக்கு தான் வந்தார்கள், வேறு எதுவும் வந்து அரசியல் பேசுறதுல இருந்து கூட சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நாங்க மீண்டும் வந்து மீண்டும் உயிரிச்சிருக்கோம். பொங்கல் அன்னைக்கு நாங்க போய் வாழ்த்து சொல்லிட்டு சரி பொங்கல் அன்னைக்கு போனோம்னு அரசியல் பேசிட்டுதான் நிறைய பேர் நூறு பேர் கூட்டம் வைக்கிறான் நாகரிகம் எல்லாம் நினைக்கிறது பேசிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க. சரி நாங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு நாங்கள் பாட்டு புறப்பட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பாம்பே போயிட்டோம். பாம்பே போயிட்டு நாங்கள் திரும்பி வர்றபோது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு தேடுறாங்க போன்ல, வாங்க 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 நாலு தடவை வந்து வீட்டிலிருந்து போன் வந்துருச்சு அப்படின்னு. எங்களுக்கு அந்த பிளைட்டு வேற நாலு தடவை நாங்கள் வந்து பிளைட் வேற கிடைக்கிறதுக்கு அந்த பனி காலத்துக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நாங்கள் காலையில் பிளைட்டில் வரலாம் இருந்தோம். அது வந்து பதியின் காரணமாக ஈவினிங் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு அவங்க சேர்ந்தது. நான் ஆறு மணிக்கு உங்களை பார்க்கறது ஒரு காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் அங்கே போனால் நாங்கள் வந்து அப்படி இருந்து கூட பிற ஏர்போர்ட்லேயே ஒரு மலர் சென்டர் வாங்கிட்டு நாங்கள் போனோடனே கரணர் எழுந்திருச்சார். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த வார்த்தை யார் பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண் இருந்து ஆண் பயன்படுத்த மாட்டார். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி என்ன கூப்பிடாம இருக்கலாம். எத்தனையோ சோதிச்சிருக்க தங்கிட்ட எடுத்த உடனே அவர் ஆரம்பிச்சார். நான் கடந்த நம்பரை வந்து பத்தது கொடுத்த பத்துலையும் நீங்க ஜெயிக்கல அப்படின்னு ஆரம்பிச்சுடனேன். உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? அது பண்ணி இல்லை. ஒரே ஒன்றிய பிரிப்பாளர் ஓட்டப்படாததுல நான் வந்து தொண்ணூத்தி எட்டுல விட தொண்ணூத்தி ஆறுல விட ஓட்டு வாங்கணும், தொண்ணூத்தி எட்டுல விட வாங்கணும், தொண்ணூத்தி ஒன்பதுல விட வாங்கிக்கிறோம். ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எப்படி திமுக பிஜேபி இத்தனை கட்சி சேர்ந்த பிறகு வந்து எப்படி அது வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூட கூடாம இப்படி போச்சு? உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளரே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ள ஓட்டு கட்டுறது இருந்தாலும் கூட கேட்டிருக்கோம். அறுநூறு ஓட்டு போறாரு இடத்துல ரெண்டாயிரம் ஓட்டு அவருடைய சொந்த ஊர்லயே வேணும்னு அண்ணாதிமுகவுக்கு அவர் வேறு ஜாதி அப்படின்னு காரணம் நீங்க அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் உங்களுடைய கட்சியுடைய பொறுப்பாளர் அதில் கட்டுப்படலாம் இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு துரைசாமி இன்னும் பேசினாரு. முடியாது நீ வந்து நமக்கு தெரியும் அவருடைய கல்ஸ் எல்லாம் எப்படி நான் எதுக்காக போறாரு அப்படின்னு. நான் அப்பதான் என்ன சொன்னா, சரி அப்ப நீ காங்கிரஸ் கட்சி போறா நீங்க திமுகவுக்கு போராடி வாங்க, நான் வேணா உதய சீர்திருத்தத்துல போட்டி போடுறது கூட தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அப்பதான் நான் வந்து வாக்கு சொல்றேன் அப்படின்னு அதை வந்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதை பரிசீலிக்கலாம் அப்படின்னு அவர் மீண்டும் வந்து துரசாமி தான் பேசினார். துரசாமி கிட்ட வந்து கண்ட போட்டார். துரசாமி துரசாமி சொல்லிட்டு உட்கார வச்சு மீண்டும் பேச ஆரம்பிச்சுன்னே நான் இது சொன்னது வேணா நான் பரிசீலிக்கிறேன். சரி மீண்டும் எப்போ பார்க்கலாம்னு நான் சொல்லிவிடுறேன்னு. அதுக்கு பிறகு ஒன்றுமே சொல்லு. திருச்சியில் வந்து இந்த பிஎல்பிஆர் பேட்டி கொடுத்தாருல, அந்த பேட்டி கொடுத்துட்டு நாங்கள் வந்து சரி இவர் இப்படி கோவப்பட்டாரு சரி பேசாமல் இருக்கணும்னு நாங்கள் வந்து ஒன்று பேசாமல் இருந்தோம். திருச்சியில் வந்து துறைமுருகன் என்னிடத்துல வந்து காலை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு போனில் வந்தார். பெருசாமி அன்னைக்கு நீ வந்து பேசுனது ரொம்ப நல்லா பேசுனேன், நாங்கள் கண்ணடிச்சேன் பார்த்தியா என்ன நடக்குது பாருங்க அரசியல். நீ நல்லா பேசு உடனடியே நீ சொல்லிக்கல. அதுல வந்து அவர் லாக் ஆயிட்டாரு. நான் வந்து அண்ணா கிருஷ்ணசாமி சொல்லியாச்சு, அதனால வந்து நம்ம அதை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு இருக்கிறாரு, நீங்க வந்து ஈவினிங்குள்ள நீங்க போய் பாருங்க அப்படின்னா. அந்த நான் எப்படி நான் வந்து ஏற்கனவே வந்து நாங்க இத்தனை முறை பார்த்தாச்சு அவருடனிருந்து சந்தினாலும் யாராவது ஒருத்தர் வந்து இண்டிகேஷன் பண்ணி வான்னு சொன்ன போனா தான் நாங்க பார்க்க முடியும். திடீர்னு வந்து நான் போறேன் அப்படின்னு சொன்னோம் பேச விட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் கழிச்சு மீண்டும் பேசினாங்க. அப்ப நாங்க வந்து மீண்டும் அப்பாயின்மெண்ட் கேட்டோடனே அப்பாயின்மெண்ட் லைன்ல வரல. ரெண்டாவது நாள் வந்து காலையில் எட்டரை மணிக்கு பேசுறேன்னு சங்கு நான் போன் எடுத்தார். போன் எடுத்தோடனே மேல போய் தலைவர் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர், உங்களுக்காகத்தான் தென்காசி வந்து ரொம்ப காங்கிரஸ் கிட்ட போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப நான் இதெல்லாம் சொன்னேன் துரசாங்க ஒரே சந்தோஷம் பயங்கரமா இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் வாத்தியார் என்று சொல்லுவாரு, அதை நீ நம்பாதீங்க அப்படின்ட்டார். அடுத்த நாள் ரெண்டு நாள் விட்டோடனே மீண்டும் வந்து இவங்க காங்கிரஸ் ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜ் விட்டுருச்சு, கம்யூனிஸ்ட் மட்டும் தான் பெண்டிங். அதுக்கு முதல் நாள் வந்து நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு பேசினேன், எனக்கு தொண்டை சரி இல்லைன்னு சொல்லிட்டு அவரே கிட்டே பேசினார். சரி நான் பார்க்கணும்னு சொன்னோன்னே நீ காலில் 8 மணிக்கு பேசிட்டு வந்துருங்கன்னு சொன்னார். 8 மணிக்கு 8:40, 8:50 நான் ஃபோன் பேசவோ சன்மார் ஃபோன் எடுத்தாரு. அவர் போய் கேட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்காகத்தான் மீண்டும் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தலைவர் சொல்லிவிட்டாருங்க அப்படின்னு இருந்தா சொன்னார். சரி என்னடா இதே வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரி நாங்கள் பேசுகிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் பார்க்குறோம் கோவையும் தென்காசியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் இந்த முயற்சி எல்லாம் வந்து நான் கருணாநிதியை முழுமையாக நம்பியில்லை. நம்முடைய மக்கள் அரசியலே எப்படியெல்லாம் வஞ்சகம் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து, அதாவது இது கிருஷ்ணசாமிக்கு எதிராக செய்யக்கூடிய நகர்த்தக்கூடிய காயல். புதிய தமிழகம் என்ற ஒரு கட்சி அந்த அடையாளம் இருக்கவே கூடாது என்று கருணாநிதிக்கு தந்துகிறார். அதான் வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சு அவர் என் மீது கோபம் அல்ல, புதிய தமிழகம் என்ற அடையாளத்தோடோ அல்லது விடுதலை சிற்றல் என்ற அடையாளத்தோடோ இவர்கள் வந்து இயக்கம் நடத்துவது எப்படி, நான் தானே எல்லாருக்கும் ஒட்டுமொத்த குத்தகையாளர் என்று கருணாநிதி வந்து திட்டமிடுறார். அதை அவரால் சீரமைத்துக் கொள்ள முடியும். நாம 75 ஆண்டு காலம் அரசு இருந்துதானே ஒரு கட்சி உருவாக்க முடிஞ்சது, அந்த கட்சி திறந்து தேஞ்சிட்டு போதே இப்ப வந்தோன்னு கிருஷ்ணசாமியால் ஒரு கட்சி உருவாக்கி ஒரு பிரமா ஒரு வந்து ஒரு பகுதியில் மிக பெரிய வலுவா உருவாக்கிட்டு வர்றாங்க. அப்ப நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து விட்டால் இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்புரந்த கட்சியாக தமிழ்நாட்டு அளவில் அல்ல இந்திய அளவில் பேர் பெற்றுவிடும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவங்க கணக்கு போட்டதுல மிகப்பெரிய தவறிட்டு இருக்கார். அது என்ன அப்படின்னா, நம்மை வந்து ஒதுக்கிவிட்டு அவர் வந்து கிருஷ்ணசாமியும் திருவண்ணாமலையும் ஒதுக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை அப்படியே எடுத்துடலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து எம்எல்ஏவே இருக்கிற போது அல்லது நம்முடைய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிற போது நான் வருகின்ற பொழுது பிறந்த காலங்களிலே மிகப்பெரிய ஆரவாரமாக நம்முடைய மக்கள் புதுசாக வந்து நான் வந்து ஏற்றுக்கொண்டதுனால கிராமங்களுக்கு போகிறது பெரிய எழுச்சியா இருந்தாங்க. இப்படி அந்த எழுச்சியை வந்து வெளியே பகுதிகளில் நீங்க வந்து காட்டுறதுல அடக்கமா இருக்கிறீங்க, ஒடுக்கமா இருக்கிறீங்க. இதை வந்து தவறாக அவர்கள் கணக்கு பண்ணிக்கொண்டு இப்பொழுது வந்து நம்முடைய மக்கள் முந்தை போல இல்லை, ஆனா அது கிருஷ்ணசாமிக்கு ஒண்ணு இல்லை, அது திருமணத்துக்கு ஒண்ணு இல்லை, அது நாங்க பார்த்துக்கிறோம்னா அது அது கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணுனா அது பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆவடையப்பனும் புதிய தமிழகம் என்பது சொல்லி சொல்லக்கூடியது ஒரு திமுக போல அல்ல, ஒரு அதிமுக போல அல்ல, ஒரு காங்கிரஸ் கட்சியை போல அல்ல. இது ஏறக்குறைய பல தலைமுறைகளாக இந்த நாட்டில தங்களுடைய முகவரிகளே என்ன, நாம் சமுதாயத்தில் நமக்கு என்ன மதிப்பு, என்ன மரியாதை, என்ன அந்தஸ்து, நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, நம்மை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருந்த கோடான கோடி மக்களுக்கு முகவரியை தந்தது ஒன்று புதிய தமிழகம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். நான் அதுதான் திருமாவளவன் அவர்கள் நாமும் ரெண்டு பேரும் ஒன்னா அணிந்த போது கருணாநிதி வந்து ஜாதி கட்சின்னு சொல்றாரு, தாழ்த்தப்பட்டவருடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி திமுகன்னு சொல்றாரு. இந்த கருணாநிதிக்கு வந்து நான் கேட்கிறேன், ஏன் இந்த கருணாநிதி 1957 வந்து முதல் சட்டமன்றத்தில் ஜெயிச்சு முதலமைச்சர் கலவர் நடக்கின்ற பொழுது இம்மானுவல் கலவர் நடக்கின்ற பொழுது இந்த கருணாநிதி இருந்தாலே செஞ்சாரு, அன்னைக்கு எங்க போயிருந்த திமுக இந்த ஆட்சி, திமுக 67 ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக 68 ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கீழவெண்மணியில அரைப்படி நெல் உயர்வை கேட்ட ஒரே காரணத்திற்காக 43 பேர் தேவந்துள்ள மக்களும் ஆதரவு மக்களும் இரண்டும் சேர்ந்தவர்கள் ஒரே குடிசையில் நல்லுயிரை வைத்து தீர்த்து கொடுத்தப்பட்டார்கள் திமுகவுடைய ஆட்சியில். அதற்கு காரணமாக இருந்த கோபாலகிருஷ்ண நாயுடு விடுதலையான பொழுது மாலை ஓட்டு வரவேற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்று திமுக தாழ்த்தப்பட்டவர்களிடத்திலே செல்லவில்லை, அன்று சம்பந்தியா தெரியல. 79 ஆண்டு
சிவகங்கை மாவட்டம் தேர்வோட்டது ஊந்தனியில புறவை எடுப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டு ஊந்தனியில 7 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்று திமுக தன்னை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக காட்டிக்கொண்டு முன்னோடி வரல, சட்டமன்றத்தில் பேசல, பாராளுமன்றத்தில் பேசல. 78 விளம்பரத்தில் 12 ஆதரவாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்று திமுக சட்டமன்றத்தில் கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகள் வரல. 89 போடி மீனாட்சிபுரத்திலே ஏறக்குறைய 60 நாட்கள் கலவரம் ஏற்பட்டது. 80 பேருக்கு மட்டும் கொலை வந்தார்கள். அன்று வந்து திமுக ஆட்சியிடாக இருந்தது, அந்த கலவரத்தை அடக்கல. நான் தாழ்த்தப்படவுடைய நண்பன் சம்பந்தி என்று அன்னைக்கு போகல. 95 கொடியங்குளம் கிராமம் தாக்கப்பட்டது. 97 தமிழ்நாடு இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டத்தை சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் போக்குவரத்து கழகம் வைக்கப்பட்ட பொழுது சில பேர் காட்டி எதிர்ப்பின் காரணமாக அந்த பெயரை நீக்குவது காரணமானார். அதைத் தொடர்ந்து 97 கயத்தாறு ஊராட்சி ஒன்று அலுவலகத்திற்குள்ளே மணல் நீதிக்கு சென்ற பொழுதும் நம்மை கைது செய்தார். கண்டமனுக்கு சென்ற பொழுது கைது செய்தார். இப்படி எந்தெந்த இடத்திலையெல்லாம் நம்மளை அமைக்க முடியுமோ அப்படித்தான் அமைக்கிறாங்க, அளித்திருக்காங்க தவிர ஒரு இடத்திலேயாவது திமுக நம்முடைய நண்பனாக வந்து வந்து நின்றது கிடையாது. ஆனால் நம்முடைய மக்கள் அரசியல் வளர்ச்சியின் காரணமாக வேதாட்சியிலே 95 அதிகமான கொடுமையினுடைய ஏற்பட்டதுடைய விளைவாக நான் வந்து கருணாநிதி நண்பனாக வந்து நம்முடைய சில நேரங்களில் எதுக்கு அது பெட்டர் என்று நான் வந்து இந்த ஒரு பலகீனத்தை மட்டும் வைத்துக் கொண்டுதான் கருணாநிதி வந்து எப்படியும் புதிய தமிழகத்தையும் அதனுடைய தலைமையும் ஒதுக்கிவிட்டு நம்முடைய வாக்குகளை எல்லாம் வாங்கிவிடலாம் என்று திட்டம் தீட்டினார். எனக்கு வந்து நான் கருணாநிதியினுடைய சீட்டு அங்க வந்து பெறல அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் வருத்த விரும்பு இருந்தாலும் கூட, ஏன்னா நம்முடைய மக்களுக்கு ஒரு அடையாளத்தை எளிதாக ஒரு 10 கட்சிகள் சேர்ந்து பணியாற்றிருந்த பொழுது வெற்றி என்பது மிக எளிதாக இருந்திருக்கும் என்று நாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். இப்படி இந்த நேரத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத பொழுது கூட நம்முடைய மக்கள் ஒரு பலகீனமாக இருக்கிறார்கள். இந்த ஒரு அரிய வாய்ப்பு எளிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி கிழித்து இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தத்தில் நான் இன்றுதான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த கருணாநிதி ஏமாற்றுக்கு பிறகு ஏழை எளிய மக்களை புதிய தமிழகம் தேவேந்திரள மக்கள் ஆஜாட அருந்ததி மக்களுடைய முகவரியாக இருந்தாலும் கூட புதிய தமிழகம் கட்சியை தோன்றிய நாளிலே இருந்து இஸ்லாமிய மக்களை குறிவைத்து தாக்கிய கொடாசட்டத்தை கொடாசட்டத்தை அமலாக்கக்கூடாது என்று 100 பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 257 பொதுக்கூட்டம் நடத்தி உடனே 58 பொதுக்கூட்டத்தில் அந்த சட்டம் தாலி செய்யப்பட்டது. பிரேரசம் சுட்டிக்காட்டியது போல யாதவின மக்களுக்காக, நாணாதின மக்களுக்காக, தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்து இன்று வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய களம் என்ற நிலையிலே இருந்து அனைத்து சமுதாய மக்களுடைய களமாக 1900 இந்த 2003 2004 இந்த 2 காலத்தில் தென்காசி, ஓட்டபிடாரம், சிவகாசி, அம்பாசமுத்திரம், அதேபோல் ஆலங்குளம் இந்த பகுதிகளிலே நடத்திய நம்முடைய முகாம்களின் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுடைய செல்வாக்கை நம்முடைய சொந்த முயற்சியிலே பெற முடிந்திருக்கிறார். இதுதான் கருணாநிதிக்கு தாங்கிக் கொள்ள முடியும். இவன் வெறும் பலருடைய அல்லது தேவேந்திர மக்களுடைய ஆதரவு மக்களுடைய தளத்திலே இருந்திருந்தால் விட்டிருப்பார். ஆனால் நம்முடைய தளம் என்பது இப்படி விரிவடைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. 1999 1998 தென்காசி தொகுதியில் நாம் போட்டியிட்ட பொழுது நாடாளின மக்கள், யாதவின மக்கள் அது மற்ற மக்கள் எல்லாம் யாருமே வந்து நம்மை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைக்கு பல சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பல கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு கண்டிப்பா கொடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரர்களும் பேசக்கூடிய நிலைமை இன்று தென்காசி தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது அப்படின்னா இதுதான் நம்முடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கு. இதுதான் நம்முடைய உண்மையான வெற்றி. இதுதான் கட்சிக்கு கிடைத்தக்கூடிய வெற்றி. இதுதான் நம்முடைய மக்களுக்கு கிடைத்த பெருமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.
கிருஷ்ணசாமி என்று இருக்கலாம் இந்த பத்தோடுமோ இவர்களுக்கு பகிர்ந்து விடலாம். பிரேரஸ் இருக்கலாம், பேராசு இருக்கலாம், அருணா இருக்கலாம், அல்லது எல்லா காலத்தினுடைய மறைந்து விடலாம். ஆனா புதிய தமிழக கட்சி என்றும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனிதர்கள். இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால், கருணாநிதி நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய சவால் என்னன்னா, நாம் வந்து நம்முடைய உயிரை பணைய வைத்தாவது புதிய தமிழக கட்சியை காப்பாற்றப் போகிறோமா இல்லையா என்பதுதான் எனக்கு வந்து ஒரு முக்கியமான நான் அந்த சந்தேகம் தான் என்னுடைய மனசுல உருட்டிட்டே இருந்தது. எத்தனை முறை போன் செய்திருப்பேன், எப்படி மக்கள் இருக்கிறார்கள், எப்படி மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கேட்டனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கருணாநிதியினுடைய முகமூடியை மக்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான். என்றால் அவர் ஆண்டிப்பட்டியை போல ஒரு கணக்கு போட்டார். ஆண்டிப்பட்டி தேர்தலில் நான் நின்ற பொழுது நம்முடைய மக்களே, அது வேறு நமக்கு ஆதரவு கொடுக்க, அது வேறு சூழ்நிலை, அதே மாதிரி ஒரு கணக்கு போட்டார். இப்படி வந்து பிரித்து விடலாம். அதற்கு மாறாக எப்படி இன்னும் சொல்ல போனா, இது மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நாம் வந்து முன்னேறியிருக்கிறோம். இந்த பாய்ச்சலுக்கு இணையாக வந்து சொல்ல முடியாது. எப்படி 95 கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரே கொடியின் கீழே அத்தனை தேவேந்திரவட மக்களும் ஆதிரவட மக்களும் அருந்ததி மக்களும் ஒருவரையும் திரண்டோமோ, என்ன சொல்ல போனா அன்னைக்கு வந்து ஆதிரவட மக்கள் கூட முழுமையா வரல, அருந்ததி மக்கள் கூட வரல, தேவேந்திரவட மக்கள் மட்டும்தான், தென்னாடு இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு நிலை திரண்டோம் என்று கருணாநிதியினுடைய இந்த கைங்காரியத்தால் ஆதிராட மக்களும் அருந்ததிய மக்களும் இஸ்லாமிய மக்களும் நாடாளுமன்ற மக்களும் யாதவர மக்களும் அனைவரும் ஒரு நிலை திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சிக்கு வடிவமைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தேர்வில் அவர் ஒரே நேரத்திலே பல காய்களை பல விஷயங்களை தன்னுடைய கைக்குள் கொண்டு வர நினைக்கிறார். ஒன்று, புதிய தமிழகம் கட்சி என்ன புதிய தமிழகம், அந்த புதிய தமிழகம் கட்சியை இல்லாமல் செய்துவிட வேண்டும். சட்டமன்றத்தில் தனக்கு எதிராக கொண்டு கொடுக்கக்கூடிய கிருஷ்ணசாமி இல்லாமல் செய்துவிட வேண்டும். அதே சமயத்தில் அவர் தவறா கணக்கு போட்டிருக்கிறார். காலங்கள் அதான் வந்து வயதாகிவிட்டால் அப்படித்தான் இருக்கும் பொழுது. அதோட கண்ணு சொல்ல போனா, கருணாநிதி என்றுமே ஒரு முற்போக்குவாதியாக இருந்ததில்லை, இழந்த பிற்போக்குவாதியாக இருந்திருக்கிறார். அவர் என்ன கணக்கு போட்டிருக்கார், கிருஷ்ணசாமியை அல்லது திருமாவளவன் கிருஷ்ணசாமியை இந்த தென் மாவட்டங்களில் ஒதுக்கி வைப்பதன் மூலமாக பிற ஜாதி ஓட்டுக்கள் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா தனக்கு வந்துடும் கணக்கு போட்டு. தேவேந்திர மக்களுடைய ஓட்டு, ஆதார மக்களுடைய ஓட்டு, அருந்ததி மக்களுடைய ஓட்டு வந்துடும், வடக்கு மாவட்ட திருமாவளம் ஒதுக்கணும்னு அந்த ஓட்டு வந்துடும், பிற ஜாதிகளும் எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டால் 90% ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு. ஆனா இப்ப கணக்குப்படி 110% தான் பெற முடியும். எந்த சமுதாய மக்களும் அப்படி ஒன்றும் நமக்குண்டான பங்கை பெறுவதிலே அவர்கள் இடையூறாக கிடையாது. நமக்கும் தேவரம மக்களுக்கும் மோதல் வந்த பொழுது, அல்லது நான் கைது செய்யப்பட்ட பொழுது, பல்லிடங்களில் பேருந்து மறியல் பஸ் அடிப்பு இந்த சம்பவங்கள் வந்த பொழுது, ஒட்டுமொத்தமாக அதிலே பாதிக்கப்படுகின்ற பொழுது சில பேர் கோபப்பட்டிருப்பார்கள், இது தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுகிறதே அப்படி என்று இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அந்த மோதல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து விட்டது, அது அவசியம் இல்லாமல் போய்விட்டது. சட்ட ரீதியாக ஏற்கனவே அந்த உப்பரணி என்னது இல்லத்தனவி வெள்ளப்பிரி கிராமத்தை சேர்ந்தவர் சொன்னது போல, ஜெயபால் யாதவ் சொன்னது போல, இப்படியெல்லாம் தாசில்தாரும் போலீஸ்காரர்களும் பெரும்பாலிடங்களில் வந்து அவர்களாவது நம்முடைய பிரச்சனையை முடித்துக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய இயக்கம் வந்து கீழே வேரூந்தி இருக்கிறது தான் காரணம். இன்னைக்கு வந்து முதல்ல மாற நாம் வந்து தினமும் வந்து மோதணும் சண்டையிடணுங்கிற சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ இது அதனால மற்ற சமுதாய மக்கள் நம்மிடத்தில் வெறுப்பு காட்டக்கூடிய நிலைமை கிடையாது. அதனால் கருணாநிதி அந்த கணக்கை போட்டார், தவறான கணக்கு. ஜெயலலிதா வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது வேறு கணக்கு. ஜெயலலிதா வந்து புதிய தமிழகம் கட்சியை விடுதலை சிறுத்தி ஒதுக்கினால் தான் ஜெயிச்சாரு. சட்டமன்ற தேர்தலில் நாம் சேர்த்துனோம் அப்படி இந்த தவறான கணக்கினுடைய விளைவுகள் தான் கருணாநிதி இப்பொழுது இந்த முடிவுகளுக்கு வந்து காரணம். ஆனால் இப்ப எல்லாமே நல்லதிலே விழுந்திருக்கிறது. ஆனால் நல்லதை விழுந்திருக்கிறது, நல்லதை இதை வந்து வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், குறைந்தபட்சம் தென்காசி தொகுதியிலாவது நாம் வெற்றி பெற்றுக்கிறோம். இரண்டாவது,
இது நமக்கு வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. கருணாநிதியை தோற்கடிக்கல அப்படின்னா நமக்கு வாழ்வு கிடையாது. நாம வாழணும்னா கருணாநிதி தோற்கணும். இதுதான் வந்து ரெண்டு விஷயம் என்றால் இன்னும் ஒருவருக்கு சட்டமன்றத்தில் வரவிருக்கிறார். நாம வந்து ஒரு பாடம் போட்டல கருணாநிதியுடைய கூட்டத்திற்கு கும்பலுக்கு அந்த அணிக்கு ஒரு பாடம் போட்டல அப்படின்னா நம்மளை அரசியல்ல இவங்க என்னையா செஞ்சிட முடியும்னு கணக்க பண்ணுவோம். இவங்களால என்ன சாதிக்க முடியும்னு கேட்போம். இப்ப எங்களால செய்ய முடியுமா இல்லையா என்பதை காண்கிற போது நாம் இந்த டெசிசிவா தீர்க்கமா வெறியா மேடையில பேசுறது மட்டுமல்ல, நீங்க போய் அந்தந்த பகுதியில அந்தந்த கிராமங்கள்ல அது அப்படியே நெருப்பை பற்ற வைத்து விட வேண்டும். அது பாட்டில் அங்க எழுந்துட்டு இருக்கும். எல்லா கிராமங்களையும் போடி வைங்க. துரோக கருணாநிதியினுடைய அணிக்கு எங்கள் இல்லை இல்லை, எங்களுடைய ஓட்டு இல்லை, எங்களுடைய ஓட்டு புதிய தமிழகத்திற்கே அப்படின்னு எழுதி எல்லா ஊரும் கம்ப்ளீட்டா போர்டு தொங்கும். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்க பார்த்தாலும் இதுதான் பார்க்கணும். கருணாநிதிக்கு தேவேந்திர வேலர் ஓட்டு இல்லை, ஆஜராடுற ஓட்டு இல்லை, அறிஞர்கள் ஓட்டு இல்லை, புதிய மக்கள் ஓட்டு இல்லை, இப்படி இஸ்லாமிய மக்களை ஓட்டு இல்லை, இந்த மாதிரி எழுதி வைக்கணும். இது இந்தியாவில் இங்கே மட்டுமல்ல, கருணாநிதியை பெரிதாக எடுத்துக்கொண்டு புதிய உறவு வைத்திருக்கிற சோனியா காந்திக்கும் ஒரு பாடம் படுத்தக்கூடிய வகையில வந்து இருக்கும். ஏன்னா அந்த அம்மா வந்து தெரிஞ்சிருக்கணும், ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தலைவி. இப்ப தலித் மக்களை இங்கே வந்து ஒதுக்குகிறார்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை அவர் கண்டிருக்க வேண்டும். இப்படி வந்து ஒரு முற்றாமல் வந்து யாராவது ஒருவரை ஒரு திருமாவளவன் அமைச்சிருக்கலாம், அதை நம்மை வச்சிருக்கலாம், ஒரு முற்றாக திட்டமிட்டு ஒரு தலித் மக்களுக்கு எதிராகவே ஒரு கூட்டணி, தலித் மக்களுக்கு எதிராகவே கருணாநிதி என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த மூலம், ஏங்க அவர் அமைத்த கூட்டணி மலச்சாறு பெற்ற கூட்டணி, முற்போக்கு கூட்டணி. அப்போ யாரை நீ வந்து பெயின் யாரை வந்து குறிவைத்து தாக்க வேண்டும், பிஜேபி நீ எதிர்க்க வேண்டும், ஜெயலலிதாவை எதிர்க்க வேண்டும். கடந்த ஒரு மாத காலத்தில் ஒரு நாளாவது பிஜேபிக்கு எதிராகவோ அல்லது அதிமுகவுக்கு எதிராகவோ அவர் எழுதல. ஒருவன்றெல்லாம் கல்யாண வீடு போனா அவர் காலி வீட்டுக்கு போனா இரண்டு பேருக்கு பதவி இல்லை என்று சொன்னால் அது திமுக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எதிரியாக மாறிவிட முடியுமா? தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சம்பந்தி புதிய தமிழகங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று எப்படி எழுதுறது? பேச்சு போனா அங்க ஒரு பேச்சு. சோ இப்படி தொடர்ந்து குறிவைத்துக் கொண்டே வந்து நம்மை வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவை காட்டிலும் பிஜேபியை காட்டிலும் புதிய தமிழகத்தையும் விடுதலை சிறுத்தைகளையும் எதிரிகளாக சித்தரித்து பிற சமுதாய மக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் அப்படி அள்ளி அடுத்த தேவ இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல வந்து பெருந்தராக திரண்டிருக்கக்கூடிய தேவருடைய ஓட்டுக்களை அப்படியே அப்படியே கவர்ந்து இழுத்து இனிமேல் திமுக நிரந்தரமா ஆட்சியில் தன்னுடைய மகனை கொண்டு வந்து வைக்கணுங்கிறது தான் திட்டம். அதுக்கு மேல இன்னொரு திட்டம் இருக்கு. அவர் நம்மளை எப்படி பரையாக்கிறார்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அவரு தாக்கிருஷ்ணனுடைய கொலையில் அழகரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார். தேவருடைய மக்கள் எல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பின் காரணமா இருக்கிறாங்க. அதை எப்படி மறைக்கிறது, யாரு அதை இரையாக்குறது? நேரடியே வர முடியாது, திருமாவட்டங்களுக்குள் வர முடியாது. அவர்கள் வந்து திமுகவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படி என்று சொன்னால் யாரை பிறையாக்க முடியும்? இந்த பாரு கிருஷ்ணசாமியை நான் வந்து உங்களுடைய எதிரி கிருஷ்ணசாமி, நான் உங்களை சேர்த்தவில்லை, எனவே நீங்கள் வந்து என்மேல் விருப்பு கொள்ளாதீர்கள் என்று நம்மை வந்து ஆட்ட பலியிட்ட மாற பலியிட்டு அவர் வந்து அதன் மூலமா தேவர்களோட கைவிட்டு நினைக்கிறார். ஏன்னா அவங்க அப்படி லேசப்பட்டவங்களா? தேவர்களுக்கு நமக்கு என்ன உண்மையில வந்து கருணாநிதிக்கு இருக்கிற உறவை காட்டிலும் நமக்கு அவர்களுக்கு நல்ல உறவு உண்டு. இடைப்பட்ட காலத்திலே சில மோதல்கள் வந்தது, சில பாதிப்புகள் வந்தது, அது முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரே சாதிக்குள்ள ஒரே இரண்டு சமுதாயங்களுக்குள்ள முதல் வரக்கூடியதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரியம் அல்ல. இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் 90% இடங்களில் அந்த மோதல் நின்று இருக்கிறது, 10% பார்த்த இடங்களில் இருக்கலாம், அங்கங்கு மோதல்கள் இருக்கலாம், சில ரிமோட் சில உள்ள இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கலாம், வெளிப்புற பெறாத கிடங்களில் ஒரு 40-20 இடங்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான இடங்களில் மோதல் என்பது குறைந்து விட்டது என்று நாமும் அவர்களும் கூட நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது என்ன கருணாநிதி தலித்தை கண்டார்?
நான் இதுக்கெல்லாம் வந்து பப்ளிக் மீட்டிங் போடுற போதுதான் கருணாநிதியை பத்தி நான் வந்து பேசுறேன். அதெல்லாம் வரும். கருணாநிதி தலித்துக்கு கிருஷ்ணசாமியும் திருமாவளவையும் பல்லர் கட்சி சொன்னா நான் பல்லர் கட்சி சொல்றோம். கருணாநிதி நீ என்ன கட்சின்னு நான் கேட்க வேண்டியிருக்கேன். அதை சொன்னா கருணாநிதி அதுக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்க வந்து மேடையில் பப்ளிக்கா தான் பேசுவோம். அதெல்லாம் வச்சிருக்கு. இப்ப இந்த கருணாநிதியுடைய திட்டம் என்பதை வந்து நீங்கள் நம்மிடத்தில் மக்களிடத்தில் தெளிவுபடுத்தணும். நம்மை வந்து தனிமைப்படுத்தவும் நம்முடைய எளிய மக்கள் நாட்டிலே புதிய தமிழகம் கட்சி யாருக்கும் விரோதமாக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. பல தலைமுறைகளாக இந்த நாட்டிலே பல குடும்பங்களுக்கு ஆளான இயக்கம், இன்றும் கூலிக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், இன்றும் தலைக்கு எண்ணெய் இல்லாமலும் காலுக்கு செருப்பு இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், இன்று மண்ணில் மண்புடி சீரை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், இந்த இயக்கம் ஒரு சில இடங்களிலே ஒரு சில நேரங்களிலே ஒரு சில காலங்களிலே இரண்டு சமுதாயங்களுக்கு மோதல் என்பது இயக்கத்துக்கு உண்டான மோதலாக கருத முடியாது. புதிய தமிழகம் கட்சி யாரோடும் சாலை சண்டை போட்டது கிடையாது. புதிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு பகுதியினருக்கும் இன்னொரு பகுதியினருக்கும் சண்டையை தவிர புதிய தமிழகம் கட்சி சாலை சண்டை போட்டது கிடையாது. எந்த சாலை சண்டை புதிய தமிழகம் கட்சி போட்டிருக்கிறது? இந்த பெரும்பாலான மக்கள் தேவேந்திர மக்களாக இருக்கிறார்கள். நாளை ஆதிராள மக்கள், அருந்திய மக்கள், இருந்த இஸ்லாமிய மக்கள், யாதவர மக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது புதிய தமிழகம் கட்சி எப்படி ஒரு ஜாதி கட்சியாக இருக்க முடியும்? ஆனால் ஒரு ஜாதி கட்சியாக நிலைநிறுத்துவதற்கு கருணாநிதி திட்டம் தருகிறார். இதை நம்முடைய மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் எந்த இடத்திலையும் நான் இப்ப சொல்ல விரும்புறேன். இந்த சமுதாயத்திலே பிறந்தவர்களாக இருந்தால் கருணாநிதிக்கு யாரும் ஒரு வருஷம் கூட லாஸ்ட் வேர்ட். திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், பெரியகுளம், சிவகங்கை, முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சனா புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், இந்த தொகுதிகள் எல்லா தொகுதியும் எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு 50,000 வாக்குகளுக்கு வாங்கக்கூடிய இடங்கள் இருக்குதோ அங்கே எல்லாம் கம்ப்ளீட்டா சொல்லி முடிஞ்ச அளவுக்கு கருணாநிதிக்கு ஒரு பாடம் கொடுப்பதுதான் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு அத்தனை அரசியலாக ஒரு பாடமாக இருக்க முடியும். நம்ம புதிய தமிழகம் வந்த பிறகுதான் பல பாடங்களை இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அதனால அரசியல்வாதிகளும் தலித் மக்களை உதாசீனப்படுத்தக்கூடிய போக்குகளுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளும். இது வந்து வெறும் தேர்தல் அல்ல, இது மிகப்பெரிய ஒரு போர்க்களம் என்பதையும் நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுல நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு புதிய தமிழகம் என்று சொல்லிக்கொண்டு நீங்க நடமாட முடியாது. எல்லா தொகுதியும் தென்காசி தொகுதி போல் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. நான் இப்போ வந்து தீர்மானத்தை விரைவில் படிக்க இருக்கிறேன். அது நான் வந்து தென்காசி தொகுதி உட்பட ஒரு 5 தொகுதிகளில் மட்டும் போட்டிடலாம் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இப்பொழுது இருக்கிறது. அதான் நம்முடைய ஆபிசியா இருக்கு. அதை கூட நாம் மாற்றுவோம். நம்முடைய நோக்கம் வந்து தென்காசியில் வெற்றியும் பிற தொகுதிகளில் திமுகவை வீழ்த்தவும் திமுக கூட்டணியை வீழ்த்தவும் தான் நம்முடைய மிகப்பெரிய. அதுக்கு என்ன டைரக்ஷன், அதுக்கு என்னென்ன யுக்திகள் அப்படிங்கறத நாங்கள் அப்பப்போ நாங்கள் அறிவிப்போம். உன்னிப்பா எல்லா பேப்பரையும் பார்த்துட்டே வரணும். உங்களுக்கு தகவல்கள் வரும். மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், கட்டணம் வரும். இந்த மாதிரி நம்முடைய மக்களை வாக்கு வைச்சிருக்கணும். எந்த கிராமத்திலையும் இனிமேல் வந்து ஒரு அந்த திமுக கொடியோட அந்த கூட்டணி கொடியினுடைய கிராம புதிய தமிழகம் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த இடத்துலையும் உள்ள விடாத முதலே தட்டியில வச்சு அது செஞ்சு முடிச்சிடும். நீங்க அது செஞ்சாதான் சரி. மீறி வந்தாங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு நீங்க பார்த்துக்க முடியாது. நாம வந்து ஏன்னா நம்மளை அழிக்க நினைக்கிற போது எப்படி நாம வந்து பேசாம இருக்க முடியும்? அவன் 10 கட்சியை திரட்டிட்டு ஒரு எளிய மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அழித்து விடலாம் என்று சொன்னால் இந்த மக்களுடைய கதி என்ன? புதிய தமிழகம் கட்சி இல்ல அப்படின்னு சொன்னா எந்த வேண்டல் நம்முடைய மக்கள் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும், தாசில்தாருக்கு போக முடியும்? நம்முடைய மக்களுக்கு எங்க அடைக்கலம் என்ன இருக்கிற சொல்லுங்க. வேற ஏதாவது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களா? தேர்தல் முடிஞ்சுவிட்டால் இந்த மக்களை கவனிப்பதற்கு வேற எந்த கட்சி அதுக்கு இருக்கிறது ஒரு சொல்லுங்க. நாம என்ன புதிய தமிழக விட்டுவிடலாம். ஆனா ஒரு இயக்கம் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காக புதிய தமிழகத்தை கட்டி காக்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான வேலை. புதிய தமிழகம் கட்டி காக்கப்படணும், புதிய தமிழகத்திற்கு வலு தெரியணும், புதிய தினம் பலம் தெரியணும் அப்படின்னா
இப்போ எதிரியை வீழ்த்தி காட்டுறதுதான். எதிரியை வீழ்த்தி காட்டுவது நம்முடைய நோக்கமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மக்கள் இந்த முறை மிகவும் மன அடக்கம் ஒடுக்கமாக இருந்து, அதுவும் ஏன் ஊர் நாட்டாமையிலாம் போட்டுக்கிறான், நம்மளை வந்து பலகீனப்படுத்துவதற்கு ஊர் நாட்டாமையின் மூலமாகத்தான் உள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்தாங்க இந்த கிராமத்தின் சார்பாக ஒரு 10 வச்சிருக்குமே 20 வச்சிருக்குமே 30 வச்சிருக்குமேன்னு இறங்குவான். நம்முடைய மக்கள் மத்தியில் என்ன ஆசை வந்துடக்கூடாது, வாங்கிட்டு நேரம் மாற போடலாம்னு யாருக்காவது ஒரு பேருக்கு வந்து அவன் நாடாமல் சொல்லிட்டாருன்னா அப்ப அதுக்கு பிறகு அது வந்து பெரியதான். அவரிடத்துல ஒரு பைசாவை கூட பெறுவது கூட நம்ம சமுதாயத்திலே பிறந்து நம் தன்மானத்தோடு வாழ்வதற்கு இழுக்கா போய் பற்றி இருந்தாலும் சாக வேண்டும். ஆனால் மானத்தோடு வாழணும். நான் வந்து இது தெளிவா சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓட்டு தெரியும், நம்ம வந்து என்ன ரிசல்ட் தெரிய போகுது, இந்த கிராமத்தில் வாங்கிட்டாங்க, அந்த கிராமத்தில் வாங்கிட்டாங்க, அது அந்த பகுதியில் வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டு ஓட்டெல்லாம் இப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வந்ததுன்னா தேர்தலுக்கு பிறகு நான் நாடாளுமன்றத்தை தென்காசியில் வெற்றி விட்டாலும் கூட பிற தொகுதிகளில் இப்படி எங்காவது பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கு பிறகு புனித மதத்தில் அந்த நாட்டில் நீடிக்க மாட்டேன், நான் அதோடு அரசியலிருந்து விலகிக் கொள்வேன். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த பகுதியிலையும் புனித மதத்துடைய தொண்டர்கள் யாரிடத்திலையும் சோரம் போறவங்களாக இருந்து வரக்கூடாது. அரசியல் ஆண்மையை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மக்கள் புனித மதத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கருணாநிதிக்கு எடுத்து வைப்பதற்கான ஒரு சவாலான காலகட்டம். நான் அதில் நிரூபித்தாகும். புதிய தமிழகம் புதிய டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கட்டுப்பாட்டில் புனித மதம் கட்டுப்பாட்டில் தான் தேவேந்திர மக்கள் தென் மாவட்டங்களில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்தாலொழி நமக்கு வாழ்வு கிடையாது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்து முடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எந்த கிராமத்திலையும் ஒரு சின்ன இடத்திலையும் கூட நடக்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி ஒரு தவறுகளுக்கு யாரும் போய்விட மாட்டீர்கள், போய்விடக்கூடாது இருக்கிறது. அதன் குறிப்பாக பொறுப்பாளர்கள் எந்த காரணத்திலும் அந்த கட்சியோட இருக்கிற உறவு, இந்த கட்சியோட உறவு, எவங்களை பார்த்தாங்க அவங்களை பார்த்தாங்க செய்தியெல்லாம் எனக்கு வரக்கூடாது. யாரோட பேச்சு போன்ல பேசினா கூட கூடாது. யார் இடத்துலையும் பேசுது நேரடியாக எதிராக பார்த்தாலும் கூட இனிமேல் அவர்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த கூட்டணிக்காரோட பேச்சுவார்த்தை கிடையாது. அவர் என்ன பழகி இருக்கலாம், பேசி இருக்கலாம், உங்களுக்கு நண்பராக இருக்கலாம், இனி அரசியல் இது வந்து வேறு பிரச்சனை. மோதல் போர்க்களம், போர்க்களத்தை எதிரியை பார்க்கின்ற பொழுது மகாபாரத்தில் சொன்னது போல அர்ஜுனா அது வந்து போர்க்களம் இது, நீ வந்து அண்ணன் என்றும் தம்பி என்றும் அது உற்றார் உறவு என்றும் பார்க்கக்கூடாது. தர்மமும் அதற்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அதே போலதான் நாம் வந்து தர்மத்துக்காக இருக்கிறோம், அதர்மத்தினுடைய பிரதிநிதியாக கருணாநிதி இருக்கிறார். அதர்மத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் முன்னாலே நமக்கு வந்து நம்முடைய எதிரிகள் ஒரே குறிக்கோளாக எதிரியை வீழ்த்துவதற்குத்தான் நடவடிக்கை. ஆனால் இந்த மெசேஜ் தான் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா மட்டத்திலேயும் சொல்ல வேண்டும். நம்மிடத்துல அந்த கட்டுப்பாடு இல்லை, நம்மிடத்துல அந்த இது இல்லை அப்படிங்கிற போது அவ்வளவு உதவி ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்கள் இன்னைக்கு தேதி 7 கருணாநிதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி இங்க வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ளானவே கருணாநிதி வர்றது இந்த புரோகிராமி போஸ்ட்போன் பண்ற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. காங்கிரஸ் வாங்கணும், புதிய தமிழகத்தை பிஎல் கட்சி என்றும் புதிய விடுதலை பிஆர் கட்சி என்றும் சொன்னது சாதாரணமான விஷயம் இல்லை. அது கருணாநிதி அவருடைய பிறப்பிலே செய்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய குற்றம். அது எப்படி ஒரு கட்சிக்கு வந்து ஜாதி முத்திரை குத்துவது, என்ன அருகதி இருக்கிறது? இப்படி வந்து சில வேறு கட்சியை சொல்லிவிட்டால் அதிமுகவை சொல்லி தேவருடைய கட்சி என்று சொன்னால் கருணாநிதி நடமாட முடியுமா? தென் மாவட்டங்கள்ல சொல்லுவதற்கு கருணாநிதி துணிந்திருக்கிறதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளை பல்லமைச்சு பிரதேசத்துக்கு சொன்னா வரதராஜன் நல்லப்பெண்ணு விடுவார்களா? நாகப்பட்டினத்திலும் திருவாரூரிலும் பாதுகாப்பு
கௌரவத்துக்காக அவன் அனுப்புக்குள்ள போயிடுவான். அவன் இங்க வீதிக்கு வந்து போராட வர்றான். பாலிவுட் வியாபாரிகள் சங்கம் வைத்தால் அதுல குற்றமா? விவசாயிகள் சங்கம் வைத்தால் அதுல குற்றமா? அதே போலதான் நாம் வந்து நம்முடைய மக்களுக்கு உரிமை இருக்கிற மனித உரிமைகள் இல்லை. நாம் யாருடைய உரிமைகளை பறிப்பதற்காக போராடி இருக்கிறோம்? யாருக்கு எதிராக இவர்களுக்கு எதாவது கொடுக்கிற புனிதம் உருவான பிறகு இந்த ஜாதிக்கு, இந்த மதத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த இடத்துக்கு இதை கொடுத்தா சொல்லிக்கிறோமா? எங்களுடைய உரிமை எங்களுக்கு சட்டம் இல்லை. என்ன சொல்ல போனா சட்டத்தில் இல்லாத இது கொடுக்கும். மாஞ்சோலை தேவை தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் போராடிய பொழுது கூட ஒருவன் கூட சட்டத்தில் இல்லாத கேட்கவில்லை. 1951 தேவை தோட்ட தொழிலாளர்கள் போடப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அமலாக்குது என்று நான் சொல்லியிருக்கிறேன். தவிர புதிய சட்டம் இயற்றங்கள் என்று சொல்றது கிடையாது. ஏழைய மக்கள், தேவநிலை மக்களுக்கும், ஆதரவு மக்களுக்கும், அருந்ததி மக்களுக்கும், இஸ்லாமிய மக்களுக்கு போராடியப்படுது கூட அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளை வழங்குகின்றதான் போராடி இருக்கிறோம். புதிய சிலைகளுக்காக நான் போராட்டம் தொடுத்ததே இல்லை. ஏற்கனவே கடந்த 55 காலமாக இந்த மண்ணில அமர்ந்திருக்கிற அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லோருக்கும் அமலாக்குங்கள், எல்லோரையும் சமமாக நடத்துங்கள். இந்த அரசியல் சாசனத்தின் முன்னால் ஏழை என்ற பாகுபாடு, பணக்காரர் என்ற பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. எல்லோருக்கும் ஒரே ஒற்றுமைதான். எல்லோரும் நாட்டு மன்னர்கள் தான். எனவே அந்த மதிப்பு மதிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்படி வழங்கப்படுவது கிடையாது. கருப்புக்கு ஒரு மதிப்பு, சிறப்புக்கு ஒரு மதிப்பு, பிறப்பிலே உயர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டால் அவர்களுக்கு ஒரு மதிப்பு, தாழ்ந்தவர் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மதிப்பு. இன்னும் தனித்துறையாளர்கள், தனிக்கப்படைகள் இப்படி இந்த நாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கொடுமைகள் இருக்கக்கூடாது என்றுதான் நாம் போராடி இருக்கிறோம். இது யாருடைய உரிமைகளையும் தேவர்கள் கூட போராடி இருந்த பொழுது கூட நான் சட்டமன்றத்திலே ஒரு நாளும் தேவர்களுக்கு உண்டான உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. சுந்தரங்கத்துடைய பெயர் போக்குவரத்து கடன் வைக்கின்ற பொழுது என்ன சொன்னோம்? நான் முதலாவது தேவருடைய பெயரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசியது கிடையாது. மாறாக அவருக்கு எத்தனையோ பேர்கள் வைத்திருக்கிறீர்கள், எத்தனையோ நம்மை மதிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நான் கேட்பது ஒரு சமுதாயத்துக்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான், ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு அடையாளம் மட்டும் தான் கேட்கிறேன். அவர்களுக்கு 5 கொடுக்கிறீர்களா, 10 கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு வர கிடையாது. நான் எனக்கு 1 வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவர்களெல்லாம் பேசினார்கள், அதெல்லாம் எடுத்து விடுங்கள். நான் அப்படி கேட்கவில்லை, நான் அதுக்கு வரவே மாட்டேன் என்று சொல்லி நமக்கு ஒன்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறதை இன்னும் கூடாது என்று நான் திறந்து கிடையாது. ஆனால் நம்ம மேல யாரும் எந்த குற்றம் சொல்ல சுமத்த முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பணி இருந்திருக்கிறது, நம்முடைய அரசியல் வரலாறு இருந்திருக்கிறது. 7 வருடங்கள் தான் நம்முடைய கட்சி காயிருக்கிறது. அந்த 7 வருடங்களில் நாம் தேவைக்கு அதிகமான முத்திரையை பதித்திருக்கிறோம். அதுதான் மக்களுக்கு பிடிக்கவில்லை. 10 சட்டமன்ற தொகுதிகளில் தவிர்க்க இல்லாத காரணத்தினாலே கண்மூடி கண் முடிப்பதற்கு உள்ளாக நாம் எதிர்பார்க்காத வேளையில துரோகத்தின் காரணமாக சீட்டை கொடுத்தியும் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால் வெற்றி வாய்ப்பு இழந்தவுடனேயே நம்முடைய கட்சி காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். அதை நிரூபிப்பதற்காகத்தான் அடுத்த நாளே வீட்டில் இருந்து புறப்பட்டு ஓட்டப்படாதற்கு சென்றேன். அதற்கு பிறகு ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் ஒவ்வொரு பகுதியாக சுற்றி சுற்றி திருநெல்வேலியில் மாநாடு நடத்தினோம். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த விதம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இது வீண் போய் விடக்கூடாது என்றிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் ஒரு பயணம், இங்கிருந்து நீங்கள் டெல்லி செல்கிறீர்கள், பார்க்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ள ஒரு புதிய தமிழகம் என்று சொன்னால் என்ன பொருள்? புதிய தமிழகம் என்பது பேரல்ல. புதிய தமிழகம் என்பது ஒரு லட்சியம், ஒரு நோக்கம். லட்சிய நோக்கம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக நடத்தப்படுகிறோம், தாழ்த்தப்பட்டவர்களாக நடத்தப்படக்கூடாது. ஏழை மக்களாக இருக்கிறோம், ஏழைகளாக இருக்கக்கூடாது. அவமரியாதைக்கு ஆளாகிறோம், அவமரியாதைக்கு ஆளாகக்கூடாது. சமமாக நடத்தப்படுவதில்லை, சமமாக நடத்தப்பட வேண்டும். வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை, வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். எல்லோரும் ஒரே இனமாக, ஒரே சமுதாயமாக நடத்தப்பட வேண்டும். இந்த லட்சியத்தை அடைவதுதான் புதிய தமிழகம். இந்த புதிய தமிழகம் இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு வந்து பல தூரங்கள், பல நாட்கள், பல காலங்கள் ஆகலாம். ஆனால் லட்சியம் இல்லாமல் நாம் போக முடியுமா? இப்பொழுது உதாரணம் என்று சொல்ல விரும்புகிறேன். டெல்லி என்று நாம் போய் சேர வேண்டிய இடமாக ஒன்று வைத்துக் கொள்வோம். டெல்லியில ஒருவரை பார்க்க வேண்டும், ஒரு இடத்துக்கு போக வேண்டும். டெல்லிக்கு நடந்து போகலாம், சைக்கிளிலே போகலாம், பைக்கிலே போகலாம், பேருந்திலே போகலாம், காரிலே போகலாம், ரயிலே போகலாம், விமானத்திலே போகலாம். நடந்து போனால் 2 மாதமும், 3 மாதம், 4 மாதம் ஆகலாம். சைக்கிளே போனால் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், குறைவாக இருக்கும்.
காரிலே போனால் ஒரு 4 நாள் 5 நாள் பேருந்திலே போனால் ஒரு 3 நாட்கள் முகவரி என்று சொல்லக்கூடிய அந்த முகவரியை தொலைத்து விட்டால் டெல்லிக்கு போனாலும் கூட நாம் எங்கேயே போய் சேருவோம், போய் சேர முடியுமா? அந்த முகவரி என்பதுதான் புதிய தமிழகம். புதிய தமிழகத்தை தொலைத்து விடாதீர்கள், புதிய தமிழகத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எங்கே டெல்லியா பம்பாயா கல்கத்தாவா எங்கே போய் சேர வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம். எங்கே போய் சேர வேண்டும் என்பது அந்த முகவரியை பாக்கெட்ல தொலைச்சிட்டு நாம் எங்கேயும் போய் சேர முடியும். கல்கத்தாவும் போக முடியாது, பம்பாயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. சரி, நாம் எங்கே போய் சேர வேண்டும் என்ற இடம்தான் புதிய தமிழகம். சரி, புதிய தமிழகம் இருந்த நாட்டினுடைய ஒவ்வொரு தேவேந்திர மக்கள், ஆதார மக்கள், அருந்ததேய மக்கள் என்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத, ஆட்சி அதிகாரத்தை அமர முடியாத மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், அனைவருடைய அடையாளமும் புதிய தமிழகம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே மற்றவர்கள் எல்லாம் இதை உணர்ந்து கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் முதல் முதலாக முகவரியை இந்த எளிய மக்களுக்கு பறையர்களாக, சத்திரியர்களாக, நாட்டிலே அறிஞர்களாக ஒதுக்கப்பட்ட மக்களை, தேவேந்திர மக்களாக, ஆஜாத மக்களாக, அருந்ததிய மக்களாக ஒரு அரசியல் இயக்கமாக அந்த மண்ணிலே